வணக்கம், வந்தனம், சுஸ்வாகதம். வெல்கம் டு ஏவி ரமணன் மியூசியான சேனல். உங்களுக்காக இந்த நேரத்தை செலவிடுவதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று திருவள்ளுவர் ஊழ் என்ற தலைப்பிலே, ஆகூழால் தோன்றும் அசைவின்மை கைப்பொருள் ஓகூழால் தோன்றும் மடி. கைப்பொருள் உண்டாதற்கு காரணமாகிய ஊழினால் முயற்சி உண்டாகும். பொருள் போவதற்குரிய ஊழினால் சோம்பல் உண்டாகும். படுக்கும் இழவோடு அறிவகற்றும் அகலோடு உற்றக்கடை பொருளை இழந்ததற்கு காரணமான ஊழ் அறியாமையை கொடுக்கும். பொருள் பெறுவதற்கு காரணமான ஊழ் அறிவை பெருக்கும். நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். நுட்பமான நூல்கள் பலவற்றை கற்றாலும் ஊழியர்க்கத்தக்கப்படியே ஒருவனுக்குள்ள அறிவு மேம்பட்டு தோன்றும். இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெளிராதலும் வேறு. உலக இயல்பு இரண்டு பகுதியாக இருக்கின்றது. செல்வராவதற்குரிய ஊழ் வேறு, அறிவுடையவராவதற்கு ஊழ் வேறு. நல்லவை எல்லா அந்தியவாம் தீயவும் நல்லவாம் செல்வம் சேர்க்கு. செல்வத்தை சேர்க்கும் முயற்சிக்கு ஊழின் வகையால் நற்கர்மங்கள் எல்லாம் தீயவையாதலும் உண்டு, தீயவை நல்லவையாதலும் உண்டு. பரியினும் ஆகாம் பாலல்ல உய்த்து சுரியினும் போகாதம. ஊழால் தமக்கு உரியவனல்லாத பொருளை வருந்தி காப்பாற்றினாலும் தம்மிடம் நில்லா. தமக்குரிய பொருளை வெளியிலும் சொரிந்தாலும் போகா. வகுத்தான் வகுத்த வகையெல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது. கோடிக்கணக்கான பொருளை சேர்த்தவர்க்கும் ஊழினால் வகுக்கப்பட்ட தன்மை நல்லாது அனுபவத்தில் முடியாது. துறப்பார்மன் துப்புரவில்லார் உரற்பால ஊட்டா கழியும் எனின். ஊழால் வரும் துன்பங்கள் வராது நீங்குமானால் நுகரும் பொருள் இல்லாத வரிவர் துறவு மேற்கொள்ளுவர். நன்றாங்கால் நல்லவர் காண்பவர் அன்றாங்கால் அல்லற்படுவதெவன். நல்வினை இன்பம் கொடுக்கும் பொழுது நல்லவை என நினைத்து மகிழ்கின்றனர். தீவினை விளையும் காலத்தில் துன்பப்படுவது ஏன்? ஊழிப்பெருவழி ஆவுல மற்றொன்று சூழினும் தான் முந்துறும். ஊழை விட மிகுந்த வலிமை உள்ளவையாக எவை உள்ள அதை விளக்குவதற்கு ஒரு வழியை ஆராய்ந்தாலும் அங்கும் அவ்வூழ் முன்வந்து நிற்கும் என்று சொல்கின்றார் திருவள்ளுவர். கங்கை புத்தக நிலையத்திற்கு நன்றிகள் சொல்லி புலவர் செந்துரை முத்து அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொள்கிறேன். இந்த ஊழ் என்னும் தலைப்பிலே அறத்துப்பால் முடிவடைகின்றது. இன்று தினமணி இசை விழா மலரில் செம்பை வைத்தியநாத பாகவதர் அவரை பற்றி ஒரு குறிப்பு வந்துள்ளது. கடந்த நூற்றாண்டு கர்நாடக சங்கீத உலகின் மிகப்பெரிய ஆளுமையாக வலம் வந்தவர் செம்பை வைத்தியநாத பாகவதர். செம்பை வைத்தா என்றும் பாகவதர் என்றும் ரசிகர்களால் போற்றி போடப்பட்ட வைத்தியநாத பாகவதரின் சிறப்பு சுதி சுத்தமான சங்கீதமும் கணேஷ் சாரீரமும். வெண்கலத் தொண்டை வைத்தா என்று சிலர் குறிப்பிடுவதும் உண்டு. 1896 செப்டம்பர் 1ஆம் தேதி கிருஷ்ண ஜெயந்தி தினத்தில் பிறந்த செம்பை வைத்தியநாத பாகவதர் தனது சங்கீதத்தை குருவாயூரப்பனுக்கு அர்ப்பணித்தவர். பாலக்காடுக்கு அருகிலுள்ள கொட்டாயி என்ற கிராமத்தில் அனந்த பாகவதற்கும் பார்வதி அம்மாளுக்கும் புதல்வராக பிறந்த வைத்தியநாத பாகவதின் முதல் ஆசான் அவரது தந்தை. 3வது வயதிலிருந்து சங்கீத அபியாசம் தொடங்கிவிட்டது. வாய்ப்பாட்டு மட்டுமில்லாமல் வயலின் உள்ளாங்குழல் போன்ற வாத்தியங்களிலும் செம்பைக்கு நல்ல தேர்ச்சி உண்டு. தனது 9வது வயதில் முதல் மேடை கச்சேரி செய்து அனைவரும் வியக்க வைத்தவர் வைத்தா பாகவதர். ஆரம்பத்தில் செம்பை சகோதரர்கள் என்று இவரது சகோதரருடன் பாடத் தொடங்கினார். சகோதரரின் மரணத்துக்கு பிறகு தனித்து கச்சேரி செய்ய தொடங்கிய போதுதான் செம்பை வைத்தியநாத பாகவதின் புகழ் பரவத் தொடங்கியது. சிறுவனாக திருவையாறு தியாகராஜ ஆராதனையில் பாட இவர் வாய்ப்பு கேட்டபோது யாருமே இவரை பொருட்படுத்தவில்லை. ஏதோ சின்ன பிள்ளை கேட்குது, ஒரு வாய்ப்பு கொடுத்து தான் பார்ப்போமே என்று புதுக்கோட்டை தட்சிணாமூர்த்தி பிள்ளை சிபாரிசு செய்ய செம்பையின் குரல் வளமும் கச்சிதமான சுருதி லய ஞானமும் அனைவரும் மூக்கில் விரல் வைக்க வைத்துவிட்டது. எந்த இடத்திலிருந்து வேண்டுமானாலும் எந்த சங்கீதையும் எடுத்து பாடும் செம்பையின் திறமைக்கு ஈடு இணையே கிடையாது. அதே போல அவரது பரந்த நல்ல மனதுக்கும் வேறொருவரை அடையாளம் காட்ட முடியாது.
செம்பை என்று சொன்னாலே எழுந்து நின்று விடுவார் மிருதங்கத்துவான் பழனி சுப்புடு. அந்த அளவுக்கு மரியாதை. பாலக்காடு மணியையர் அரியக்குடியும் செம்பையும் கர்நாடக சங்கீதத்தின் இரண்டு கண்கள் என்று போற்றி புகழ்வார். இதனால் பல பெரிய வித்வான்களை எரிச்சல் அடைந்தனர் என்பர். எவ்வளவு பெரிய மகா வித்வானாக இருந்தாலும் சரி, அவருக்கு பிறகு செம்பை பாடினால் முன்பு பாடியவரின் சங்கீதம் எடுபடாமல் போய்விடும். நிரவலிலும் ஸ்வரப்பிரஸ்தாரங்களிலும் இருக்கும் வேகமும் விறுவிறுப்பும் அவருக்கு முன்னும் அவருக்கு பின்னும் வேறு யாரிடமும் இருந்ததில்லை. அக்டோபர் 16, 1974 தனது 78வது வயதில் அவர் முதன் முதலில் மேடையேறிய பூமிக்கின்னு ஸ்ரீ கிருஷ்ணர் கோயிலில் கச்சேரி செய்துவிட்டு இதான் எனது கடைசி கச்சேரி சொல்லியபடியே அன்று இரவு மாரடைப்பால் காலமானார் செம்பை வைத்தியநாதன். அவருக்கு அர்ப்பணம் இந்த ஒரு குறிப்பு. அந்த ஆசிரியருக்கு நன்றி. இசை விழா மலர் தினமணியிலே வெளிவந்தது. உங்களுக்கு நன்றிகளை சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.